ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம இலக்கணம் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படி தான் நான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் நடந்த குரூப் டே எக்ஸாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 35-40 கேள்விகள் கிட்ட, சரியா? இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் நிறைய வந்திருக்கு, சரியா? ஸோ அதுவும் வந்து இலக்கணத்தில் கூடிய அந்த டாப்பிக்கை வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, மொத்தமே இலக்கணத்தில் மொத்தம் ஒரு 21 டாபிக் வந்து சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. அந்த 21 டாப்பிக்லேருந்துமே குறைந்தபட்சம் ஒரு கேள்வியாவது கேட்டிருக்காங்க, சரியா? ஒரு சில டாப்பிக்லாம் வந்து 2-3 கேள்விகளாக கூட கேட்டிருக்காங்க. ஒரு டாப்பிக்கு மட்டுமே 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அப்போ அப்படின்னும்போது இலக்கணம் நம்ம வந்து சிலபஸ் படி படித்தா கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ் இருக்குன்றது நல்லாவே தெரியுது, சரியா? ஸோ அதில் கேட்ட வந்து மேக்ஸிமம் கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்ட கேள்விகள் தான், சரிங்களா? அதே மாதிரி வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் ஆய்வு அல்லது மொழியை ஆய்வு அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வரக்கூடிய கேள்விகள் தான் வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அந்த சிலபஸ் படி அப்படின்னும்போது என்னென்ன டாபிக் இருக்குது, சரியா? நம்ம சிலபஸ் படி எப்படி வந்து படிக்க ஆரம்பிக்கின்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. அது மொத்தமே வந்து தமிழில் மொத்தம் 3 பாகம் இருக்குது. பகுதி ஆ, பகுதி இ. பகுதி ஆ வந்து இலக்கணம், இலக்கியம், உரைநடை அப்படின்ற 3 கேட்டகரியில் கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஆ. ஓகேவா, இதில் மொத்தம் ஒரு 21 டாபிக்ஸ் இருக்குது சிலபஸ் டாப்பிக்கு. அதை வந்து நம்ம 1 பை 1 என்ன டாப்பிக்கு அதில் எந்த மாதிரியான கேள்விலாம் கேட்குறாங்க அப்படின்னு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர், சரியா? பொருத்தமான பொருளைனா வந்து ஒரு பொருள் கொடுத்துருவாங்க, ஓகே? ஸோ அறிஞர் பொருள்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னும்போது இங்கே பாருங்கள், பொருத்தமான அறிஞ்சல் பொருள் கூறுக. அதாவது ஒரு சில கொஸ்டின்லாம் அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க, சரியா? ஸோ இதுக்கு என்ன வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சொற்பொருள் அறிதல் அது அப்படின்லாம் வந்து புது புக்கில் வந்து என்ன சொல்லும் பொருளும் அப்படின்னு டாபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டாப்பிக்கு நம்ம படிக்கணும். ஸோ அதுலேருந்து ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. அது செய்யுள் பகுதியில் வரக்கூடியது. நம்ம செய்யுள் பகுதி படிக்கும்போதே அந்த சொல்லும் பொருளும் படித்தா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து அட்டன் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர், சரியா? இந்த புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் மட்டுமே கிட்டத்தட்ட 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஆசிரியருடைய சிறப்பு பெயரை வச்சு ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தாங்க, சரியா? ஓகே, பாரதியாரின் கடிதங்கள் அப்படின்ற ஒரு நூலோட ஆசிரியர் யார், இங்கே பதிப்பித்தவர் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸாமில் கேட்பாங்க, ஓகே? ஸோ பாருங்கள், அப்போ சிலபஸை கவர் ஆகக்கூடிய தான் இது, இந்த சொற்பொருள் இதிலும் சரி, புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர், ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், தொடரும் தொடர்பும் அறிதல். ஒரு தொடர் கொடுத்துட்டு அதுக்குண்டான தொடர்பான வாக்கியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இத்தொடரால் குறிக்கப்படும் சான்று, ஒரு தொடர் கொடுத்துருவாங்க, அந்த தொடர் அந்த வார்த்தை அல்லது வந்து ஒரு தொடர் வந்து யாரை குறிக்குதுன்றத காட்டினிக்கு பாருங்கள். அப்புறம் வந்து ரெண்டாவது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அடைமொழியால் அறியப்படும் சான்றோர் பார்த்தோமா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடைமொழியால் அறியப்படும் நூல். இங்கே பாருங்கள், அடைமொழியால் அறியப்படும் நூல் அப்படின்னா முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. ஸோ இப்போ வேறு பேர் அப்படின்னு அது அடைமொழி நம்ம சொல்லலாம், அது சிறப்பு பெயர் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அதுதான் ஒரு நூல் கொடுத்து அந்த நூலோட இன்னொரு பேர் என்ன. இப்போ எக்ஸாம்பிள் வேளாண் வேதம் அப்படின்னா என்னது, சரிங்களா? உலக பொதுமுறைனா என்ன, ஓகேண்ணா? அடுத்து வந்து ராமாவதாரம் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த நூலுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அடைமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அறவுரை கோவை, இது முதுமொழி காஞ்சியோட இன்னொரு பேர், சரிங்களா? அடுத்து பாருங்கள், திராவிட நாட்டின் வானம்பாடி எனும் பாராட்டப்பெற்றவர். ஸோ அதுதான் அந்த வரிக்கு சொந்தக்கார் யார், முடியரசன். அப்போ திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன்றது நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன, அந்த தொடரால் அறியப்படக்கூடிய சான்றோர் யாருன்றது நம்ம தெரியுது. ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடருக்கு தொடர்புடைய சான்றோர் யார், இல்லை அறிஞர் யார், இல்லை கலைஞர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஓகேவா? அடுத்து 3வது பாருங்கள், பிரித்து எழுதுக. ஸோ பிரித்து எழுதுகிறது கிட்டத்தட்ட 2 கேள்விகள் இந்த டீம் இந்த குரூப் டி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே எளிமையான கேள்விகள் தான், நம்ம புரிஞ்சு தான் கொடுத்தாங்க. பாருங்கள், புத்துயிர் ஊட்டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, சரிங்களா? புத்துயிர்னால் புதுமையான உயிரை ஊட்டுறாங்க, அப்போ புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, சரிங்களா? ஓகே, அடுத்தது இங்கே ஊட்டி வந்தனே இடப்பெயரம் போடுறது, இது பண்பு பெயரில் வரக்கூடியது, சரி? அடுத்தது 4வது எதிர்ச்சொல் எழுதுதல், சரி? எதிர்ச்சொல்னா ஒரு சொல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சொல்ல நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அப்படியே கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல், மேதை. மேதை என்னது, பேதை, ஓகேவா? இன்னொன்றும் கொடுத்துருந்தாங்க,
சரியா? மொத்தம் இரண்டு எது சொல்லுகள் வந்து இந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஐந்தாவது பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். ஸோ பொருந்தாத சொல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாக்கியம் கொடுத்துருவாங்க, அந்த வாக்கியத்தில் எது பொருந்தாது இல்லையா, ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து அந்த நாலு ஆப்ஷனில் வந்து எது வந்து பொருந்தாது, இதில் பொருந்தாதவற்றை தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், கீழே காண்பவற்றுள் பொருத்தமில்லாதது எழுதுக. நற்றினை, பரிபாடல், கழித்தொகை, பத்து பாட்டு. சரியா? இந்த நற்றினை, பரிபாடல், கழித்தொகை இதெல்லாமே எதில் வரக்கூடியது, எட்டு தொகையில் வரக்கூடியது. ஸோ இது எட்டு தொகை, அது தனி தனியாக வந்து பத்து பாட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து நூல்களை கொடுத்துருக்காங்க, இது நூல்களுடைய தொகுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பத்து பாட்டு தான் பொருந்தாதுன்றதை நம்ம இங்கே போடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஆட்மை ஓட்டில் கேட்பாங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த ஊரை வச்சு கேட்டிருந்தாங்க, மருதூர் ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தோன்னா மலையூர் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர்னு கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து அந்த ஐவகை நிலைங்களை மீன் பண்ணுற மாதிரி இருக்குது. மணிப்பூர் என்பது ஒரு மாநிலத்தோட ஒரு பெயராக இருக்குது. ஸோ அப்போ அது அதுதான் பொருந்தாதுன்றதை நம்ம போட்டிருப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆறாவது பிழை திருத்தம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? படிக்கணிதிலே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா, நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயமே வந்து இந்த ஒரு டாபிக் தான். சரியா? நல்ல வேலை இந்த வாட்டி சந்தி பிழை கொடுக்கல. ஸோ சந்தி பிழைனாலே வந்து எல்லாருக்கும் ஒரு அலர்ஜி தான். எங்கே புள்ளி வைக்கணும், சரி எங்கே அந்த வழிநிலத்து மிகவும் மிகான்னு தெரியாதுன்றது நம்ம பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். சரியா? இதில் பாருங்கள், சந்தி பிழை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகளை நீக்குதல், வழுவுச் சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். சரியா? இது இந்த பிறமொழி சொற்களும் சந்தி பிழையும் கொடுக்கல நமக்கு. ஆனால் மற்ற எல்லா டாப்பையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஒருமை பன்மை நீக்குதல் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வழுவுச் சொற்கள் நீக்குதல் கொடுத்துருக்காங்க, மரபு பிழையும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டே வரத்து வழுவுச் சொல்லற்ற தொடரை காண்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஓகேவா? இந்த வலது பக்க சுவற்றில் இருந்து தப்பு. சரியா? வலப்பக்க சுவற்றில் வராது, சுவரில் தான் வரும். சரியா? நான் போச்சுங்க. அடுத்தது பொருந்தாத வினை மரபை கணக்கு, மரபு பிழை. பாருங்கள், முறுக்கு உண்டான், முறுக்கு தின்றான் வரணும், முறுக்கு உண்டான் வந்திருக்கு, அப்போ அதுதான் வந்து வராது. அடுத்து மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிதல். எருது என்ன பண்ணும், எருது வந்து எக்காலம் விடும். ஸோ அந்த மரபு, இப்போ நாய் என்னது குலைக்கும். ஸோ அந்தமாதிரி வந்து மரபு வந்து பின்பற்றக்கூடிய விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லணும். மரபுக்கு தவறாக இருக்குது சொல்லக்கூடாது. அப்படின்னும் போது எருது என்ன பண்ணோம், அதான் மரபு. எருது என்ன பண்ணோம், எக்காலம் விடும். சரியா? அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. பின்வரும் தொடர்பில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னா, மல்லிகை குலத்தில் பூக்கும் மலர் அன்று. சரியா? மல்லிகை குலத்தில் பூக்கும் மலர் அன்று, இதுதான் வந்து வரணும். சரியா? இப்போ அங்கே அன்று அல்ல என்பது என்னென்னா, ஒருமை பன்மை. ஸோ ஒருமை பன்மை பிழை நீக்க எழுதக்கூடிய டைப்பில் இது வரும். சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நிறைய வந்து டாஸ்க்லாம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த சொல்லை கண்டிருக்க மரபு பிழை, ஓகேவா? அதாவது கிளி பேசும். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயில் பாடும், இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், மயில் ஆகவும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணோம், படிக்கணும். ஓகேவா? எங்கே அன்று வரும், எங்கே அல்ல வரும். சரியா? அந்த மாதிரியான எங்கே ஓர் வரும், எங்கே ஒரு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம இந்த சந்திப்பிழை, சரி இந்த பிழை இல்லாத வாக்கியம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதே சந்திப்பிழை கேட்குறாங்கன்னா நம்ம வல்லினும் மிகவும் மிக இடங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அந்த வல்லினும் மிகவும் மிக இடங்கள் தெரிஞ்சாலே நம்ம சந்திப்பிழை ஈஸியாக அதை கவர் பண்ணிடலாம். அடுத்தது ஏழாவது, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல். சரியா? ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுமே ரெண்டு விதமான டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ப்ராவெர்ப்ஸ், அதாவது பழமொழியை கொடுத்துட்டு அதை வந்து என்ன சொல்லுவாங்க, தமிழாக்கம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் வேர்டை கொடுத்து அதுக்குள்ள தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. ஒரு வாட்டி ரெஃப்ரிஜிரேட்டர் கூட கேட்டிருந்தாங்க, குளிர்பதனப்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய கான்ட்ரவர்ஸ் ஆச்சு. குளிர்சாதனப்பெட்டி, குளிர்பதனப்பெட்டி, குளிரூட்டும் பெட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ எல்லாம் நிறைய பேர் வந்து குளிரூட்டும் பெட்டி தான் போட்டாங்க. ஆனால் குளிர்சாதனப்பெட்டி, குளிர்பதனப்பெட்டி என்பது தான் சரியான. ஏன்னா அது பயன் அப்படின்னும்போது அந்த குளிர்சாத பெட்டியோட என்ன பயனே, ஒரு பதப்படுத்தும் எந்த ஒரு பொருள் வச்சாலும். ஸோ அப்போது குளிர்பதனப்பெட்டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ டைரெக்டாக வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான தமிழ் அர்த்தத்தை கேட்குறாங்க. இது புதிய புக்கத்தில் இருக்கக்கூடியது தான். ஸோ புக்கில் இருக்கு தான் கேட்குறாங்க. சரியா? அந்த வில்ட் வேண்ட் அப்படின்னா என்னென்னா, சுழல் காற்று. சரியா? அடுத்தது எட்டாவது பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சரியானது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஸோ ஒளி வேறுபாடு அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட். அதாவது இப்போ அறை அறையும்போது இங்கே எப்படி சொல்லுது, சின்னறை இங்கே பெரிய அறை வந்திருக்கு. இப்போ இந்த அறைனா வந்து பார்த்திங்கன்னா அறைனா பாதி, ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த அறைனா அது அறைதல், ஸ்லாப். ஓகே, அதுதான் வந்து அர்த்தம். ஸோ அப்போ என்னென்னா இதுமாதிரி மேட்ச் பண்ணி சொல்லணும். ஓகே, இதுமாதிரி வந்து வளம், வளம் அந்த சின்னலாக பெரிய லெவல் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரியான வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஒரு அந்த
எழுத்துக்கள் மாறும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அறம் அறம், ஓகே, இங்கே சின்னதாக அங்கே பெரியதா, சரியா? அப்புறம் வளம் வளம், சரியா? அப்புறம் வந்து கலை கலை, பெரிய லை போட்டால் என்ன கலை, சின்ன லை போட்டால் என்ன கலை. அப்புறம் வினை வினை, இந்த மூணு சூழ் நை போட்டால் என்ன, ரெண்டு சூழ் நை போட்டால் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒளி வேறுபாடு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தான், புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்து பாருங்கள், ஒன்பதாவது, ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னும்போது ஒரே ஒரு எழுத்தாக இருக்கும், அதுக்குண்டான பொருளை தரணும், சரியா? ஸோ இது எப்பயுமே வந்து எக்ஸாமில் வந்து ஒன்று தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ அப்படியே நம்ம என்னவோ ஒரு பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி, எந்த வருஷம்னு சொல்ல முடியாது, ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி 2013 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 கேள்விகள் வந்து இலக்கணத்தை மட்டுமே வந்திருக்கும், சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒருமே தொடர்ந்து அஞ்சு வரும், வேர் சொல்லி அஞ்சு வரும், சந்திப்பழி அஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ இப்போ திருப்பி அந்த ட்ரெண்டுக்கு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் கேட்டிருந்தாங்க. ஒன்று மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன, மேலே. அடுத்தது நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல், சரியா? பாருங்கள் அப்படியே வந்து கொடுத்தாங்க, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். இங்கே பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. அந்த சிலபஸ் கூடிய வார்த்தையை அப்படியே கட் பண்ணி ஒரு வார்த்தை ரெடி பண்ணியிருக்காங்க, சரியா? அப்போ சிலபஸ்லேருந்து ஒரு எழுத்து கூட மாற்றாத கேள்வி கேட்டிருக்காங்க, சரியா? இப்போ நா என்பதுன்னா நாவு, நாக்க சொல்லக்கூடியன்னு அர்த்தம், சரியா? அடுத்து பத்தாவது, வேர் சொல்லை தேர்வு செய்தல். ஸோ வேர் சொல்லி அப்படின்னா ஒவ்வொரு சொல்லலையே ஆணி வேர் சொல், அதுதான் வந்து பேஸான சொல்லாக இருக்கும், அதான் வேர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சொல்லு தான் அது எல்லாமே ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா அது வந்து கட்டளை உறுத்தும் விஷயமாக தான் வரும். சென்றான் அப்படின்போது செல், சென்றான் என்பது செல். இகழ்ந்தனர் என்ற சொல்லி பார்த்தோன்னா இகழ், ஓகேவா? இப்போ இகழ் என்பது தான் ஒரு கட்டளை, அவனை இகழ், ஓகேவா? அவனை புகழ் அப்படின்னும் போது அது வந்து ஒரு கட்டளையில் வருது, சரியா? ஸோ அந்த மாதிரியான வரக்கூடிய வார்த்தைகள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேர் சொல்லை தேர்வு செய்தல். அவங்க எதனா ஒரு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே சென்றான் என்பது ஒரு வினை முற்று, இங்கே இகழ்ந்தனர் என்பது ஒரு வினை முற்று. ஸோ இது ரெண்டுமே வந்து அது ஒரு வினை சொல், ஓகேவா? இந்த சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம வேர் சொல்ல கண்டறியணும், அவ்வளோதான், ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒரு சொல்ல கொடுத்துரு, அது பெயர் சொல்லோ வினை சொல்லோ எந்த ஒரு சொல்லவனா இருக்கலாம், அதை கொடுத்து நம்மகிட்ட என்ன கேட்டாங்க, வேர் சொல்ல கேட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வேர் சொல்லை கொடுத்து வினை முற்று வினையச்சும் வினையாளனையும் பெயர் தொழில் பெயரை உருவாக்குதல். ஸோ வேர் சொல்ல அவங்க கொடுத்துருவாங்க, அதை கொடுத்து நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, வினையச்சமோ பெயரச்சமோ வினை முற்றோ வினையாளனின் பெயரோ தொழில் பெயரோ கேட்பாங்க. இப்போ நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க, சரியா? நட என்பதும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடு அப்படின் போது நடந்தான், ஓகேவா? ஏன்னா வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அப்போ நடந்தான் தான் வரும். இப்போ நடத்தல் என்பதுனது அது தொழில் பெயரில் வந்துடும். நடந்து என்பது வந்து வினையச்சம், நடந்த அப்படின்னும்போது பெயரச்சம். ஸோ அவங்க கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்காங்க, வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ நடந்தான் என்பதே வரும், சரியா? அடுத்தது 12வது, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். என்னது அகர வரிசைப்படி அப்படின்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஐ சொல்லும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஐக்கு உயிரெழுத்து, அப்புறம் ஆயுத எழுத்து, அப்புறம் மெய் எழுத்து, அப்புறம் வந்து என்ன வரும், உயிர்மை எழுத்து. ஸோ இந்த ஆர்டரில் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம், அகர வரிசைப்படுத்தணும். மொத்தம் இதில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரியா? இந்த அகர வரிசையில் மட்டும் பாருங்கள், சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க, உழவு ஏர், ஏன்னா இது ரெண்டுமே உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்தில் ஊ ஃபஸ்ட்டு வருமா ஏ ஃபஸ்ட்டு வருமா, ஊ தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் ஏ, அப்புறம் மண் மாடு. அடுத்தது 13வது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், சரியா? இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க பஸ்ஸில் மாதிரி, நம்ம என்ன பண்ணால் அதை எடுத்து மேட்ச் பண்ணி வைக்கணும். அங்கே பாருங்கள், கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு அர்த்தமற்ற வார்த்தை, சரியா? எல்லா வார்த்தையும் பொருள் தரும், ஆனால் இந்த தொடர் வந்து எந்த பொருளையும் தராது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வார்த்தைகள் பொருள் தரும், ஆனால் இந்த தொடர் வந்து ஒரு பொருள் தராது. அப்போ இந்த தொடரை வந்து ஒரு நல்ல தொடராக மாற்றினா அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு சொல் தொடராக மாற்றணும், ஓகேவா? இந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி பார்க்கும் போது இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஸோ இதுதான் என்னது, இன்றைக்கி வந்து கடலோட வேகம் அதிகமாக இருக்குன்றத சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இது ஒன்று தான் சரியான பொருளை தருது, ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ, கடல் அலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது, சரியா? மிக வேகம்னா வராது இல்லை, வேகம் அதிகமாக தான் வரும். இங்கே வந்து என்னது மாறி முன்பினா வந்திருக்கு. அடுத்தது அதிகமாக உள்ளது, வேகம் கடலையின் இன்று மிக. ஸோ அதிகமாக உள்ளது ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவொடனே என்னது அதிகமாக உள்ளதுன்னு சொல்லிட்டு பயனிலை வந்துருச்சு, ஓகேவா? அடுத்து மிக இன்று வேகம் கடலையின் அதிகமாக உள்ளது, மிக இன்று வேகம் கடல் அலையின் வேகம்ன்றது வரல பாருங்கள், வேகம் கடல் அலையும் வருது, கடல் அலையின் வேகம் தான் வரணும், சரியா? அப்போ தான் தப்பு, அப்போ சி மட்டும் தான் சரியானது. அடுத்தது 14வது, பெயர் சொல்லினை வகையறிதல், சரியா? பெயர் சொல் அதாவது ஒரு
சென்டென்ஸ் கொடுத்து என்ன சொல்லுவாங்க, அதில் வரக்கூடிய அந்த பண்பு பெயர் என்ன, தொழில் பெயர் என்ன, வினை பெயர் என்ன, முக்கியம் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ பண்பு பெயர் இனம் பெற்ற தொடரை கண்டறிக்க. ஸோ கேள்வி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாரதம் எங்கள் தேசம், முக்கியம் உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல், பி தமிழ் இலக்கிய வளமுடியாது, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். சரி, இங்கே ஆப்ஷன் பி என்பது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பியும் வரும் சியும் வரும், அது என்னது தெரியல, பார்ப்போம். பி அண்ட் சி ரெண்டுத்தில் எது ஒன்றா வரலாம், ஓகே. ஏன்னா உயிரிழத்து அன்பு காட்டுது அப்படின் போது, அந்த அன்பு என்பது ஒரு பண்பில் வரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழ் இலக்கிய வளம் முடியாது. இங்கே வளம் என்பது என்னது, அந்த வளத்தை பற்றி சொல்லுது. அப்போ தமிழோடைய அந்த இலக்கிய வளம் அப்படின்ற ஒரு பண்பை பற்றி அங்கே மேலோங்கி சொல்லுறதுன்னா என்ன சொல்ல நம்ம, இது வந்து பியை தான் வந்து ஆப்ஷனாக நம்ம சொல்லியிருக்கோம், தமிழ் இலக்கிய வளம் முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு சொட்டோடு கொடுத்துட்டு அது பண்பு தொகையா, ஓகே, அந்த பண்பு பெயர் வருமா அல்லது இயற்பெயர் வருமா, ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொட்டு வருமா, அதுமாரி வந்து சொல்ல என்ன வரும், இல்லை வந்து அந்த பெயரில் என்ன வரக்கூடியது, சினை பெயரா, காலப்பெயரா, குணப்பெயரா, ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, ஓகேவா. அடுத்து 15வது இலக்கண குறிப்பெறிதல். ஸோ இலக்கண குறிப்பெறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெண்டு கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ தன்மணல் இலக்கண குறிப்பு தருகை என்பது பார்த்தீங்கன்னா தன்மை கூட்டல் மணல், ஏன்னா இன் என்பது மூணு சுழியன், அப்போ மூணு சுழியன் என்பது பார்த்தீங்கன்னா என்னது, தன்மணல் தன்மை கூட்டல் மணல், ஓகேவா. அப்போ தன்மை அப்படின்போது மை விகுதி வந்துச்சு, மை விகுதி வந்தால் என்னது, பண்பு தொகை, ஓகேவா. அடுத்தது 16வது ஸோ இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 9th 10th புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடு வந்து ஒவ்வொரு செய்யலுக்கு பின்னாடியும் என்ன பண்ணிப்பாங்க, இந்த இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அடுத்தது 16வது விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். சரி, விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொல் எனப்படும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அவங்களே விடையை கொடுத்துறாங்க, அந்த விடைக்குண்டான சரியான வினாவை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரியா, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடை கேற்ற வினா அமைக்க, சரியா, இதுக்குண்டான இந்த விடைக்குண்டான வினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரும், இயற்சொல் என்பது யாது, அது இயற்சொல் என்பது யாது, இதான் வந்து இதுக்குண்டான சரியான ஆன்சர், ஓகேவா. அடுத்தது 17வது 17 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். சரி, என்னது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். இப்போ ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அது எந்த வகையான வாக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. சரியா, தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தினா ஓலை தான் இருக்கும், கிளைகள் இல்லை. அப்போ இல்லை என்பதுனது ஒரு எதிர்மறையான ஒரு தொடர். அப்போ என்ன சொல்கிறாங்க, இது எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், முக்கியமானது தென்னை மரத்து கிளைகள் இல்லை அப்படின். அப்போது தென்னை மரத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் இருக்கின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசாமல் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அப்போ என்ன வரும், எதிர்மறை தொடர், ஓகேவா. அவ்வளோ இது வந்து எவ்வகை வாக்கியம். இப்போ ஒரு வாக்கியத்தை கொடுத்துருவாங்க, அது வந்து செய்தி வாக்கியமா, செயல்பாட்டு வாக்கியமா, இல்லை கட்டளை வாக்கியமா, இல்லை வந்து பார்த்தினா செய்வினை வாக்கியமா, இல்லை தன்வினையா, பிறவினையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த வாக்கியத்தை கொடுத்துட்டு அது என்ன வகை வாக்கியம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் 2வது 18வது டாபிக் தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். இது அப்படியே கொடுத்துருவாங்க பாருங்கள் கீழே, தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். மேலே இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் அப்படியே கே கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. ஸோ இந்த கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னும் போது பார்த்தோன்னா இது ரெண்டு ஆங்கிளை நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தும். படிக்கப்பட்டது அப்படின்னும் போது ஒரு சில வந்து செயல்பாட்டு வினை கரெக்டாக போட்டுருவாங்க, ஒரு சில வந்து பிறவினையை வந்து தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா, அப்போ பிறவினை அப்படின்னும் போது என்ன வேணும்னா, இது என்ன சொல்லுவாங்க, இப்போ படித்து விற்கப்பட்டது அப்படின்னு தான் வரும். சரியா, ஏன்னா படிக்கப்பட்டது அப்படின்னா இவங்க தான் படிச்சுருக்காங்க, கவிதா தான் படிச்சுருக்காங்க. அப்போ அவங்களே படிக்கும்போது அது என்ன வரும், பிறவினையில் வராது, அப்போ செயல்பாட்டு வினை தான் வரும். சரிங்களா, ஓகே. அடுத்தது 19வது ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். இது ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல், அது அப்படியே கொடுத்து வச்சுருங்க, எதையுமே மாற்றவே இல்லை. ஓகே, இருக்கிற கொஸ்டின் அப்படியே எடுத்து வச்சாங்க. மடை திறந்த வெள்ளம் போல் ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை, அதாவது ஒரு ஊமை மாரி கொடுத்துட்டு அது பசுமரத்தை ஆணி போல. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி என்னென்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த வாக்கியம் வந்து ஒரு அதில் வந்து ஒரு ஊமை இருக்கும். சரியா, அந்த என்ன அந்த ஊமை வந்து சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் சொல்லக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் என்னட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் இதுக்கு என்ன, அது தடை என்று மிகுதியா, ஏன்னா மடை திறந்த வெள்ளம் போல்னா மடையை திறந்துட்டாங்க, தடையே இல்லை. அப்போ தடையே இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தடையை எல்லாம் கிடைக்கும். அப்போ தடையின்றி மிகுதியா, ஏன்னா மடை திறந்தோடனே எப்படி வரும், அந்த மேட்டு டைம் கூட நேற்று தரதாங்களா, ஸோ அப்போ தரம்போது எப்படி வரும், அப்படியே பீட்டு வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ தடை இல்லாமல் மிகுதியாக வரும் அப்படின்றது தான் அர்த்தம். சரியா, அடுத்து 20வது எதுகை மூணு இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். ஒரு செய்யுள் பகுதியோ இல்லை வந்து திருக்குறளையோ கொடுத்துட்டு இதில் அமைந்திருக்கக்கூடிய சீர்மோனை என்ன, சீர் எதுகை என்ன, அடிமோனை என்ன, அடி எதுகை என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இங்கே பாருங்கள், கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும்.
ஓகே. இதில் என்ன கேட்டிருக்காங்க, இணை மோனையை கண்டறிதல். ஸோ இணை மோனை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இணை அடுத்தடுத்து வரக்கூடியது இணையாக இருக்கும் சரியா. இணை என்ன அது ஜோடின்னு சொல்லிட்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கடிந்த கடிந்தொரார். அப்போ கடி கடி அதை வந்து வந்து மோனை கொடுத்துரு, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருது க க. அப்போ கடிந்த கடிந்தொரார் அதான் வந்து வரும் சரியா. அடுத்தது வந்து எதுக இணை கண்டறிது, அதில் என்ன கொடுத்துறாங்க, சிருங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கி தோன்றும் நகருரை வாழ்க்கையான் வாழ்க்கையன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, எதுகை மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் என்ன வரும், இரண்டாவது எழுத்து ஒன்று வருது தான் எதுகை. இங்கே பாருங்கள் சிருங்கி மருங்கு, சிருங்கி மருங்கு ரூ ரூ வருது பார்த்திங்களா, இது என்ன வரும் எதுகை தொடர். அடுத்து கடைசியாக 21வது பழமொழிகள். ஸோ பழமொழிகள்லேருந்து நிறைய கொஸ்டின் கிட்ட வந்துச்சு சரி. டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கிட்ட பழமொழியிலேருந்தே கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க, தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இங்கே நம்ம நிறைய டவுட் வரலாம், ஆனால் நம்ம இது ஈஸியாக எடுப்போம்னா தண்ணீர் என்னது குளிர்ந்த நீர் அர்த்தம் சரியா. நீர்னா தான் சாதாரண நீர், தண்ணீர்னா என்னென்னா குளிர்ந்த நீர் அர்த்தம் சரியா. அப்போது தண்ணீர் வந்து சப்போஸ் சூடானாலும் என்ன ஆகும், அது நெருப்பு அணைக்கும் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன வெந்நீர் தான் வருமே தவிர அழுக்கானாலும் குறைவானாலும் உப்பானாலும் வராது சரியா, வெந்நீர் தான் வரும் ஓகேவா. இதுமே நம்ம சயின்ஸையோ நம்முடைய 6வது 7 இல்லை 7வது 6 நம்ம பயன்படுத்தினா செட் ஆகாது. ஸோ இது வந்து பழமொழி, இந்த பழமொழியை நம்ம மாற்ற முடியாது ஓகேவா. அப்போ தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். இதெல்லாம் படிச்சுட்டு போன அவசியம் கிடையாது ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 21 டாபிக் தான் இலக்கணம் சிலபஸ் இருக்கக்கூடியது. இந்த 21 டாப்பிக்லேருந்துமே கேள்விகள் கேட்டிருந்தாங்க சரியா. ஒரு சில டாப்பிக்லாம் வந்து இந்த சந்திப்பெல்லாம் வந்து கேட்டது 4 கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க சரியா. ஸோ இதுதான் வந்து பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமும் இதே பேஸ் பண்ணியே இருக்கலாம் சரியா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஓ நாளைக்கு வந்து ஒரு 2-3 டாப்பிக்கில் ஒரு 4-5 டாப்பிக் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்புறம் அனலைஸ் பண்ண போகிறோம் சரியா. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ஒழுங்காக அனலைஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து கேள்விகள்லாம் எப்படி கேட்குறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பதில் தரணும், என்னென்ன படிக்கணும் தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஸோ இந்த குரூப் டே எக்ஸாமில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நிறைய இருக்குது, அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம் சரியா. ஸோ இந்த இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்குமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2-3 டாபிக் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தரேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தாலே போதும். ஸோ இந்த குரூப் 4 இந்த சிலபஸ் படி நம்ம இலக்கணத்தை யாரும் கவலைப்பட வேண்டாம், நம்ம டாபிக் வைஸ் இலக்கணம் நம்ம பார்த்தாச்சு சரியா. அதை பார்க்காதக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன், அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கு, அதை போய் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தாலே ஃபுல்லாகவே போதும், இலக்கணம் வந்து ஓவர் சரியா. அந்த இலக்கணம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சிட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய அந்த என்னது சிலபஸ் படி போடக்கூடிய இலக்கணம் உங்களுக்கு புரியும். அதை பார்க்காம இதை பார்த்தா உங்களுக்கு சுத்தமாக புரியாது சரியா. ஸோ அதனால் வந்து அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க, பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிலபஸ் பேஸ் வந்து நம்ம 4லேருந்து டீச் பண்ணுவோம், அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனதாக இருக்கும். ஸோ அது வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேசி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இதை வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணி சொல்லத்தை விட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அதை நமக்கு உண்டானதை நம்ம சேர்த்து தொகுத்து அதை வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் ஒரு ஓ எப்படி கேட்டிருக்காங்க, என்ன பண்ணணும், எப்படி பண்ணுறது நம்ம சொன்னாலே போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கணத்தை வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி படிக்கணும், எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஃபுல் அனலைஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோ பற்றி நம்ம 1 by 1 கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.